ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கம் எல்லையில் ஆயுதங்களை குவித்து தன்னுடைய அண்டை நாட்டின் நடைமுறைகளை பாதிக்கக்கூடிய வகையில், முக்கியமாக அண்டை நாட்டின் பொருளாதார மற்றும் வளர்ச்சி நடைமுறைகள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஏதாவது போர் முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பற்றி பேசுறோம். இன்னைக்கு இந்தியா மீதான சைனாவின் இரட்டை வேடம் பற்றி பேச போகிறோம். ராஜதந்திர ரீதியாக பல முயற்சிகளை செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியா சைனா விரிசல்களுக்கு மத்தியில் இந்தியாவின் சிக்கிம் எல்லையில் சைனாவின் J20 போர் விமானங்களை நிறுத்தும் முயற்சிகள். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் எல்லைகளில் அதன் இராணுவ சக்தியை மேம்படுத்தும் முயற்சி என்பது சைனாவின் போலியான இரட்டை அணுகுமுறை மற்றும் ஒரு சிக்கலான மூலோபாயத்தை, வெரி வியர்ட் டிப்ளமேட்டிக் நாடகத்தை காட்டுது. ஆனா இந்தியா அதுக்காக ஒதுங்குது என்று அர்த்தம் கிடையாது. இந்தியா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நீங்களே பாருங்க, ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருடம் மே மாதம் சைனா இந்தியாவுக்கான புதிய சீன தூதுவராக ஜு ஃபெய்ஹோங் என்பவரை நியமித்தது. 1976 பிறகு இதுதான் ரொம்ப அதிக நாட்களாக இந்தியாவுக்கென ஒரு சைனீஸ் அம்பாசிடர் இல்லாமல் இருந்த இடைவேளை அப்படின்னு சொல்லலாம், ஒரு கேப் அப்படின்னு சொல்லலாம். எனவே 2 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவுடனான உறவில் இது பெரிய ஒரு மாற்றத்தை குறித்தது. இந்தியா சைனா உறவில் இந்த பெரிய பிரிவு 2020 நடந்த இந்தியா சைனா மோதலுக்கு பிறகு வந்த பிரிவு இது. ஒரு பக்கம் ஏதோ ஒரு பிரிவை சரி செய்வது போல, ஏதோ ஒரு பெரிய சிக்கலை சரி செய்தது போல இந்தியாவுக்கான இந்த சைனீஸ் அம்பாசிடரை நியமித்துவிட்டு, அதே நேரத்தில் பதட்டங்களை அதிகரிக்கக்கூடிய வகையில் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் அதனுடைய மேம்பட்ட அப்படின்னு அவன் சொல்றான் J20 ஸ்டெல்த் போர் விமானங்களை சிக்கலில் இருக்கக்கூடிய, தற்போது பதட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சிக்கிம் எல்லையில் நிறுத்தியுள்ளது. இது சைனாவின் மூலோபாய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை இந்தியா திறமையாக கையாள வேண்டிய ராஜதந்திரம் மற்றும் இராணுவ உறுதி பெரிய அளவில் தேவைப்படுகிறது. சைனாவின் மவுத் பீஸ், சைனாவின் சைனா அரசின் வாய் யாருன்னு கேட்டீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ் எனப்படும் பத்திரிகை நிறுவனம். உங்க எல்லாருக்குமே தெரியும் வாட் ஹேப்பன்ஸ் இன் சைனா ரிமைன்ஸ் இன் சைனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சைனாவில் நடப்பது சைனாவுக்கு மட்டும்தான் தெரியும். முக்கியமாக சைனா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் சைனாவிலும் யாருக்கும் தெரியாது, மற்ற உலக மக்களுக்கும் தெரியாது. ஊடக உரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது. வாயில் வந்தாப்புல சைனாவில் நாடாளுமன்றத்திலையும் பேச முடியாது, மிலிட்டரி பற்றி வாயில் வந்தாப்புல பேச முடியாது, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எதையாவது கண்டமேனியா போஸ்ட் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சா ஜிஞ்சியாங்கில் இருக்கக்கூடிய உய்குர் கூட ஜெயிலு, இல்லைனா ஐசோலேஷன், இல்லைனா சுட்டு கொல்லுவான். எனவே சைனா அரசு அவன் என்ன சொல்லணும்னு விரும்புகிறானோ, சைனா மக்களும் உலக மக்களும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் விரும்புகிறானோ அதை இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வழியா சொல்லக்கூடிய அரசு தான் இந்த சைனீஸ் அரசு. இது உலகம் அறிந்த விஷயம். இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை இப்போ சொல்லுது, இந்த புதிய அம்பாசிடர் நியமனம் இந்தியாவுடன் இருக்கக்கூடிய உறவை இன்னும் பலப்படுத்துவதற்காக செய்யப்பட்டதுன்னு இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை சொல்லுது. இதை யாரு சொல்ல சொன்னது? சைனா அரசு ஜிங்பிங் இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னது. அப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு எதுக்கு J20 திபெத் மற்றும் சிக்கிம் எல்லையில் நீ மூவ் பண்ண சொன்ன? சிக்கிம் எல்லையில் இருந்து வெறும் 150 கிலோமீட்டர் தூரத்துக்கும் குறைவான தூரத்தில் இருக்கக்கூடிய திபெத்தில் உள்ள ஷிகாட்சே விமான நிலையத்தில் J20 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை மே மாதம் சேட்டலைட் இமேஜ் வழியாக நமக்கு தெரிய வந்தது. அதை நம்ம வீடியோக்கள்ல வெளியிட்டிருந்தோம். கண்டிப்பாக இந்த நடவடிக்கை சைனாவின் விமானப்படையிலேயே மிகவும் மேம்பட்ட ஸ்டெல்த் போர் விமானமாக அவன் சைனா கருதக்கூடிய J20 இந்திய எல்லைக்கு அருகில் நிறுத்தியிருப்பதை இந்தியாவை பயமுறுத்துவதாக சைனா யோசிப்பது நமக்கு தெரியுது. ஆபத்தான நிலைன்னு சைனா நினைக்குது. எது அப்படி நிறுத்துறது? அவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. இந்திய விமானப்படையின் ரஃபாலே போர் விமானங்களை நிறுத்தி இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தின் ஹசிமாரா விமான தளத்தில் இருந்து
வெறும் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த J20 போர் விமானங்களை நிறுத்துவது கண்டிப்பாக இராணுவ பதட்டங்களை அதிகரிப்பதற்கு மட்டுமே தவிர வேறு என்ன காரணமாக இருக்கும் சொல்லுங்க. திஸ் இஸ் வெரி ட்ரிக்கி. ஆனா இந்தியா அதுக்காக சும்மா இருக்கல. 2020 கிழக்கு லடாக்கில் சைனா படை அத்துமீறியதாக கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த நாளிலிருந்து இந்தியா சைனாவுக்கு எதிரான தனது பாதுகாப்பை யாருமே நினையாத முறையில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதிகரித்துள்ளது. இந்தியாவின் விமான தளங்களை பெரிய அளவில் மேம்படுத்தியுள்ளது. மிக சக்தி வாய்ந்த S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு எல்லைக்கு நகர்த்தப்பட்டது, டிப்ளாய் செய்யப்பட்டது. கடற்படையில் பல விதங்களில் ஏவுகணைகள், புது புது அட்டாக் ஆப்ஷன்ஸ் டெஸ்ட் செய்யப்பட்டது, லான்ச் செய்யப்பட்டது. அக்னி மற்றும் அக்னி பிரைம் ஏவுகணைகள் நகர்த்தப்பட்டது. சேட்டலைட் மிசைல்ஸ், ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் எல்லைக்கு அருகில் நகர்த்தப்பட்டு டிப்ளாய் செய்யப்பட்டது. தெற்கில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் பிரம்மாஸ் ஏந்தப்பட்ட Su-30 MKI போர் விமானங்கள் பெரிய அளவில் நகர்த்தப்பட்டது. $7 பில்லியன் பண செலவில் அனைத்து Su-30 MKI போர் விமானங்களும் புதுப்பிக்கப்பட்டது. அவன் J20 போர் விமானங்களை நகர்த்தி அவனது படையின் சக்தியை கூட்டுவதாக காட்டிக்கொள்ள திட்டம் செய்யும் அதே நேரத்தில் இந்தியா எதுவும் பேசாமலே இந்த ஏற்பாடுகளை செய்தது. அவனுடைய இந்த இரட்டை வேடம், இரட்டை விளையாட்டு இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பை சிக்கலாக்குகிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவை அதிக எச்சரிக்கையான நிலையில் இருக்க தள்ளியது. போர் எப்போது வேண்டுமானாலும் தீவிரமடையலாம் என்ற எண்ணம் உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது சைனா. ஆனா போருக்கு வரமாட்டான். ஏன்னு அதை நான் சொல்றேன். சர்வதேச சமூகம், மொத்த உலக நாடுகளுமே இந்த போர் தயாரிப்புகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது தெற்காசியாவில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு நிலைப்பாடு இல்லை. போர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், இந்தியாவுக்கு திடீரென சிக்கல்கள் வரலாம் என்ற எண்ணத்தை உலக நாடுகள் மத்தியில், முக்கியமாக வணிகம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு இந்த எண்ணம் வர வேண்டும், வேகமாக வளரக்கூடிய இந்திய பொருளாதாரம் திடீரென சுருங்க வேண்டும் என்ற ஆசை சைனாவுக்கு. அவனுடைய பொருளாதாரம் கொரோனாவுக்கு பிறகு மொத்தமாக அடிவாங்கிவிட்டது. இன்று உலக அளவில் IMF மற்ற பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே உலகத்தில் இன்னைக்கு வேகமாக வளருது பொருளாதாரம் மட்டும் கிடையாது, உண்மையிலேயே வளருது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்தியாவில் இன்டர்னல் பாலிடிக்ஸ் வாய்க்கு வந்த மாதிரி கண்டமேனியா பலரும் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக அறிவுங்கிறதே கிடையாது. கட்சி அரசியல் அப்படிங்கிற பேர்ல எதையாவது உளறுவானுங்க. இந்தியாவுடைய உண்மையான நிலைப்பாட்டை பார்க்கணும், இந்தியாவின் உண்மையான வளர்ச்சியை பார்க்கணும், ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி வளர்ந்திருக்கான்னு பார்க்கணும். சோம்பேறிகள் வளர மாட்டாங்க, அது வேற விஷயம். J20 போர் விமானங்களை நிறுத்துவது எல்லையில் இராணுவ இருப்பை அதிகரிக்கக்கூடிய சைனாவின் ஒரு முயற்சியாக பார்க்கப்பட்டாலும் அதனுடைய உண்மையான விவரம் நமக்கு தான் தெரியும். இது பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு போர். அந்த விமானத்தில் 1000 குறைபாடுகள் இருக்கு. அது ஒரு விமானமே கிடையாது. சைனாவின் ஆக்கிரமிப்பு நிலைப்பாடும் எண்ணமும் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா ஆகிய நாடுகள், இந்தியா, வியட்நாம் மற்றும் தைவான், பிலிப்பைன்ஸ் என பல ஆண்டுகளாக எல்லை சிக்கல்கள் இருக்கக்கூடிய நாடுகளுடன் இணைந்து சைனாவை தற்போது காலி செய்ய முயற்சிக்குது. இந்த நாடுகள் இந்தியாவின் மேம்பட்ட ரஃபாலே போர் விமானம் மற்றும் பல மிக மேம்பட்ட ஏவுகணைகளுடன் அவர்களுடைய ஆயுதங்களை சேர்த்து சைனாவுக்கு எதிரான ஒரு பெரிய போர் திட்டத்தை தற்போது செய்கிறார்கள், நடத்துகிறார்கள். என்னதான் J20 நிறுத்தினாலும் அதை தவிர சைனாவிடம் எதுவுமே கிடையாது. அதுவே சரியாக வேலை செய்யாத, நிரூபிக்கப்படாத ஒரு விமானம், ஒரு ஆயுதம். அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் மேம்பட்ட விமானப்படை மற்றும் கப்பற்படைக்கு முன்னால் சைனாவின் கப்பற்படை ஒன்றுமே கிடையாது, துரும்பு தூசு கூட கிடையாது. 5th தலைமுறை போர் விமானம் என்று கூறப்படும் சைனாவின் J20 ஸ்டெல்த், ஏவியானிக்ஸ் மற்றும் போர் தயார் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் உலக அளவில் பெரிய சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு போர் விமானம். ரொம்பவும் காம்ப்ரமைஸ்டு டெக்னாலஜி, மிகவும் மலிவான பொருட்கள் பயன்படுத்தி செய்த போர் விமானம் அது. இந்திய எல்லையில் டேக் ஆஃப் ஆகாத ஒரு போர் விமானம். வெறும் போர் விமானம் வேண்டுமானால் டேக் ஆஃப் ஆகும், ஆனால் ஆயுதங்களுடன் அந்த போர் விமானம் டேக் ஆஃப் ஆகாது. அதை இயக்கக்கூடிய விதத்தில் நல்ல பைலட்ஸ் அங்கு கிடையாது, அனுபவம் கிடையாது, போர் அனுபவம் கிடையாது. எனவே இந்தியா அமெரிக்கா படையை ஒப்பிடும்போது போர் தொடங்குவதற்கு முன்பே சைனா தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
J20 ஸ்டெல்த் போர் விமானம் முதலில் மிகவும் குறைந்த ஸ்டெல்த், அதாவது மிகவும் குறைந்த திருட்டுத்தனமான பண்புகளை கொண்ட ரஷ்ய தயாரிப்பு இயந்திரத்தை அந்த போர் விமானம் பயன்படுத்தியது. ரொம்ப மேம்பட்ட, அதாவது ரஷ்யா மேம்பட்ட இன்ஜினை கொடுக்க முடியாது என்று சொல்லியிருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க, நாங்க ஒரு ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மேம்பாடு இல்லாத மிகவும் குறைந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியே கிடையாத ஒரு இன்ஜினை கொடுத்து தான் அந்த போர் விமானம் தயாரிக்கப்பட்டது. எனவே அதைத் தொடர்ந்து சைனா இப்போது J20 உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட WS-10C அப்படிங்கிற ஒரு இன்ஜினை பொருத்தியுள்ளது. அதுக்கு ரஷ்யாவின் குறைந்த இன்ஜின் எவ்வளவோ மேல். அந்த J20 இருக்கும் ரேடார் இல்லாமல் இருப்பதற்கு சமம். சைனா ஒரு ஆக்கிரமிப்பு நிலைப்பாட்டை தொடங்கும் போது அமெரிக்கா, இந்தியா மற்றும் பல நாடுகள் அவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதன் வழியாகவும் 5ஆம் 6ஆம் தலைமுறை போர் திட்டங்களை தொடங்குவதன் மூலம் பதிலளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை நிலைநிறுத்துவது, பிராந்திய இராணுவ தோரணையில் வளர்ந்து விட்டது இந்தியா. இது சைனாவின் நகர்வுகளுக்கு எதிராக இந்தியா விழிப்புடன் இருப்பதை, எச்சரிக்கையாக இருப்பதை காட்டுகிறது. சிம்பிள், J20 அது வேலை செய்யாத ஒரு இன்ஜின். சைனாவின் ஏர்ஃபோர்ஸ் மீது மொத்த உலகத்துக்குமே சந்தேகம் இருக்கு. ஒரு சிங்கிள் மேஜர் போர் பயிற்சி கிடையாது. இவங்க ரொம்ப மேஜரா ஒரு வார் எக்ஸசைஸ்ல, முக்கியமாக ஏர்ஃபோர்ஸ் ஒரு வார் எக்ஸசைஸ்ல கலந்துகிட்டது அப்படின்னு ஒரு பயிற்சியை, ஒரு எக்ஸசைஸ சைனா சொல்லட்டு சொல்லு பார்ப்போம். ஆனா ரஃபேல பாருங்க, ஆப்கானிஸ்தான், லிபியா, மாலி, ஈராக், சிரியா மற்றும் மத்திய ஆப்பிரிக் குடியரசு முழுவதும் அதிகமான போர் நடவடிக்கைகளில் பிரெஞ்சு விமானப்படையால் இந்த 4.5 ஜெனரேஷன் போர் விமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. J20 ஒப்பிடும் போது சந்தேகமே இல்லாமல் ரஃபேல் அதிக எரிபொருள் மற்றும் ஆயுத சக்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் விமானம். மேலும் ஐரோப்பிய நாடுகளால் தயாரிக்கப்பட்டது. குவாலிட்டி அப்படின்னு வரும்போது மேற்கத்திய நாடுகளை அடிக்க முடியாது. இன்னைக்கு அவனை மேட்ச் பண்ணத்தான் இந்தியா போன்ற நாடுகள் முயற்சி செய்யுது. இவன் திருட்டுத்தனமா வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேர்ல திருடுறான், செய்யறான், ஃபெயில் ஆகுது. நீங்க பாருங்க, ரஃபேல் மேம்பட்ட ஏவியானிக்ஸ் மற்றும் அந்த அமைப்புகளின் அடிப்படையில் நியூக்ளியர் வயரிங் என்ற மிகப்பெரிய டெக்னாலஜி அடிப்படையில் மிகவும் சக்தி வாய்ந்த மேம்பட்ட ஒரு போர் விமானம். இட் இஸ் வெரி வெர்சடைல். ரஷ்யாவின் Su-57 விமானமும் கூட இதற்கிடையில் இந்தியா விமானப்படையில் வருவதாக சொல்லப்படுகிறது. இவன் என்னதான் பூச்சாண்டி காட்டினாலும் இவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போவாச்சும் உங்களுக்கு புரியுதா? சைனாவை யாருமே குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா நாங்கள் மதிப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. ரஷ்யா Su-57 ஹேஸ் சீன் சிக்னிஃபிகண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பியாண்ட் expectation. நம்ம IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எதிர்பார்க்கிறத விட Su-57 அதிகமான திறமைகளும் சக்திகளும் இருக்கதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மோடி புட்டின் மீட்டிங், மாஸ்கோவில் நடக்க போகிற மீட்டிங்கில் ஏதாவது அதிசயம் நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். இந்தியா இஸ் ரிசரக்டிங் அப்சல்யூட் ரஷ்யன் X-31P ஏர்-டு-ஏர் மிசைல். இந்த X-31P ஏர்-டு-ஏர் மிசைல் வந்து ஆல்மோஸ்ட் $700 மில்லியன் பணம் கொடுத்து 2019ஆம் ஆண்டில் வாங்கினது. வெறும் 4 ஆண்டுக்குள்ளாடி அது எக்ஸ்பயர் ஆக போகுது. எண்ட் ஆஃப் லைஃப் வந்துருச்சு, இஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, எண்ட் ஆஃப் லைஃப் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அதை மெயின்டைன் பண்ணி அதனுடைய லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து இந்தியா ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் பிளானிங் டு இன்வெஸ்ட் எக்ஸ்டெண்டிங் சர்வீஸ் லைஃப் ஆஃப் X-31P ஏர் லான்ச்டு மிசைல்ஸ். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவுக்கு ஏர் லான்ச்டு மிசைல்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு. இந்த X-31P வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு சிச்சுவேஷன். MiG-29 ஏர்கிராஃப்ட், Sukhoi-Su-MKI இது மாதிரியான போர் விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த X-31P ஏர் லான்ச் மிசைல்ஸ் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினது $700 மில்லியன் கொடுத்து, வெறும் 2019 வாங்கினது, 4-5 வருடங்களில் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அது சாதாரண விஷயம் கிடையாது. உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. இந்தியா இஸ் இஷ்யூவிங் RFI ஃபார் அண்டர் வாட்டர் லான்ச் அட்டானமஸ் வெஹிக்கிள். கடலுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே லான்ச் பண்ணுற மாதிரி அட்டானமஸ் வெஹிக்கிள் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கு. தசால்ட் ஏவியேஷன் டு செட் அப் அ மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி இன் இந்தியா ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸ் ரஃபாலே அண்ட் மிராஜ் 2000 ரஃபால் போர் விமானங்களை பராமரிப்பதற்காகவே பிரெஞ்சு நாட்டின் தசால்ட் நிறுவனம் இங்கேயே ஒரு அமைப்பை, ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டியை ஆரம்பிக்க போகிறாங்க. HAL கூட அதுவும் வேலை செய்யும். இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை, அத்தன்டிக்கான ஏற்பாடுகளை,
போலியான ஏற்பாடுகள் கிடையாது. வெளியே இதை சொல்லணுமே, குளோபல் டைம்ஸ் வழியா உலக மக்களுக்கு தெரிய வரணுமே அப்படிங்கிற காரணத்துக்காக ஆயுதம் செய்யற மாதிரி செஞ்சு 3D பிரிண்ட் பண்ணி உண்மையான மிசைல் மாதிரி காட்டி, உண்மையான கப்பல் மாதிரி காட்டி, உண்மையான போர் விமானம் மாதிரி காட்டி, ஆயுதமே இல்லாமல் வெறும் J20 பறக்க வச்சு டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி காட்டி, அங்கே பாகிஸ்தானில் படம் பிடிச்சி வீடியோ போடுறது, இதெல்லாம் உண்மையான மிலிட்டரிக்கு அர்த்தமான விஷயமே கிடையாது. எல்லாமே போலிங்க, எல்லாமே போலி. திருப்பி திருப்பி சொல்கிறேன், நம்புங்க. நம்ம நாடை பற்றி நீங்கள் நம்புங்க, பெருமைப்படுங்க. சரியா, ரஃபால் மட்டும் இல்லை, AMC-யை வரும், அடுத்தது 114 மல்டி ரோல் போர் விமானம் வரப்போகுது. இந்தியாவுக்குள்ளாடிய $20 பில்லியன் பண செலவில் செய்யணும், இந்தியாவுக்குள்ளாடி தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட தயாரிக்க போகிறாங்க. இப்படி பல முனை போருக்காக, தைவானில் போர் வருமா, ஜப்பானில் போர் வருமா, ரஷ்யா உக்ரைன் போர் எஸ்கலேட் ஆகுமா, இஸ்ரேல் காசா போர் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கக்கூடிய மத்தியில், இந்தியா கண்டிப்பாக திபெத்தாக இருந்தாலும் சரி, சிக்கிமாக இருந்தாலும் சரி, அருணாச்சல் பிரதேஷாக இருந்தாலும் சரி, லே லடாக்காக இருந்தாலும் சரி, ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருந்தாலும் சரி, எல்லா எல்லையையுமே பாதுகாக்கக்கூடிய அளவில், ஏன் ஸ்ரீலங்கா பார்டரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எல்லா எல்லையையும் பாதுகாக்கக்கூடிய அளவில் வகையில் எல்லா ஏற்பாடுகளும் நடக்கு. அதில் பாதிக்கும் அதிகமான ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சிருச்சு, அதாவது அங்கங்கே டிப்ளாய் பண்ணி ரெடியாக இருக்கு, ஸ்டேபிளாக இருக்கு, ட்ரிகரிங் த பட்டன் தான் மீதி. இதை விட என்ன வேணும் சொல்லுங்க? நீங்கள் சைனா J20 பறக்குது, திபெத் பிரச்சனை வந்திருக்கு, சிக்கிம் பக்கம் உள்ள வரப்போ ட்ரை பண்ணுறான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சரியா, இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இந்த சைனாவுக்கு நம்ம கொடுக்குற பதிலடி சரியான பதிலடியா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய தாட்டை வந்து ஒரு லைன்லேயாவது நீங்கள் இந்த கமெண்டில் போடுங்க, மக்கள் பார்க்கட்டும், புரிஞ்சுக்கட்டும். சரியா, தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரெண்ட் சுரேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.